நெக்ஸ்ட் சாப்டர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் யூஸ் பண்ணுற இஃப், இஃப்எல்ஸ், வைல், டு வைல், ஃபார், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் குயிக்காக பார்த்துருவோம். ஸோ நார்மலாக நம்ம இஃப்எல்ஸை வந்து எப்பயுமே ஒரு ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் வச்சு தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். டைரெக்டாக அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய சின்டாக்ஸ் இப்படி தான், நார்மல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வர மாதிரி தான். இஃப் உள்ளுக்குள்ள கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப், அதாவது லைன்ஸ் ஆஃப் கோட், இல்லைன்னா ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ அவுட்புட் மாறும். அடுத்தது இஃப், இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் வைல். ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ, ஏ அதுக்கப்புறம் ஏ மைனஸ் மைனஸ். அதே தான் இந்த வைலுக்கு பதிலாக டூ வைல் போடலாம். இதை அப்படியே எடுத்துட்டு டூ வைல், அதே தான். ஸோ ஃபார் லூப் ஒன்று இருக்குது அடுத்தது, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் லூப் ஃபார் ஐ, ஸோ இந்த இந்த வேரியபிளையே தேவையில்லை, டைரெக்டாக ஒரு பேசிக் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஃபார் ஐ இன் ஒன் டூ டென், ஸோ ஒன்லேருந்து டென் வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் ஃபார் லூப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சின்டெக்ஸ் ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்குக்குள்ள வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ஜாவாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கன்கேட்னேஷன் பண்ணிக்கலாம்.